ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆர்கசத்திலும் பெரிய வேறுபாடு உண்டு. அடுத்த செக்ஸுக்கு தயாராக ஆணுக்கு விரைப்புத்தன்மை ஏற்பட குறிப்பிட்ட நேரம் ஆகும். ஆனால் பெண்ணுக்கு அப்படியல்ல. எதையும் இழக்காமலே அடுத்தடுத்த ஆர்கசங்களை ஒரே அமர்விலும் தொடரும் அமர்வுகளிலும் பெற முடியும். விந்து வெளியேற்றல் மட்டுமே பரவசத்துக்கான குறியீடு அல்ல. ஆண் உறுப்பு, ஹார்மோன்கள், இரத்த நாளங்கள், நரம்புகள் ஆகியவை ஒருங்கிணைந்து திறம்பட செயல்பட்டால்தான் அந்த ஆண் உச்சக்கட்டம் அடைய முடியும். உடலுறவின் போது ஆணுக்கு ஏற்படும் உச்சக்கட்டம் என்கிற கிளைமாக்ஸ் தருணத்தை நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். விந்து வெளியேற்றம் நடந்தவுடன் ஆண் பரவசம் அடைந்து விட்டதாக நினைக்கிறோம். பரவச இன்பம் என்பது அவ்வளவு எளிமையானதா? நிச்சயமாக அல்ல. உண்மையில் ஆண் உச்சக்கட்டம் அடையும் தருணம் என்பது ஒரு சிக்கலான செயல்முறை. ஆணின் ஆர்கசத்துக்கான ஆற்றல் மூலம் என்பது ஆணின் விரைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோனான டெஸ்டோசிரோன்தான். அதாவது அதன் செயல்முறைக்கான எரிபொருள். அதோடு விரைகள் இன்னொரு முக்கியமான வேலையையும் செய்கின்றன. விந்து என்கிற செமனை லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் கடமை தவறாமல் உற்பத்தி செய்கின்றன. இந்த திரவத்தில் உள்ள உயிரணுக்கள் விந்து வெளியேற்றலுக்கு பிறகும் குறிப்பிட்ட காலம் வரையில் உயிர் வாழ்கின்றன. ஆண் உச்சியடையும் போது சிறுநீர் வடிகுழாயின் மூலம் விந்து வெளியேற்றம் நடைபெறுகிறது. ஓர் ஆணின் உடலில் பாயும் டெஸ்டோஸ்டிரோன் உடன் உளவியல் காரணிகள் இணையும் போது செக்ஸ் விருப்பத்துக்கான வலிமை தீர்மானிக்கப்படுகிறது. டெஸ்டோஸ்டிரோன் மூலம் பாலியல் ஆசை தூண்டப்படுவதுதான் ஆணின் ஆணின் பேரின்ப வாசலுக்கு வழி மற்றும் ஆர்கசத்துக்கான அடிப்படை. இந்த பாலியல் ஆசை அல்லது உச்சத்துக்கு வழிவகுக்கும் செயல்முறையில் கோளாறு ஏற்பட்டால் அதற்கு காரணம் அந்த ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைவாக இருக்கலாம். மன அழுத்தத்தால் அவர் அவதியுற்று காணப்படலாம். வெற்றிகரமான உச்சக்கட்டத்தை அல்லது பேரின்பத்தை அடையும் வழிமுறைகளை மருத்துவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு காட்சி, ஓர் அணைப்பு, ஒரு முத்தம், உடை அவிழ்ப்பு. இப்படி ஒவ்வொரு காரணத்தால் பாலியல் ஆசை தூண்டப்படலாம். அப்போது அந்த தூண்டல் எண்ணம் மூளைக்கு ஒரு சமிக்ஞையாக அனுப்பப்படுகிறது. அதன் பிறகு முதுகுத்தண்டு வாயிலாக பாலியல் உறுப்புக்கு தயார் என ஆசை காட்டியவுடன் விரைப்புத்தன்மை உண்டாகிறது. அடிப்படையில் ஆண் உறுப்பு பஞ்சு போன்ற திசுக்களாக மெத்தென்றுதான் இருக்கிறது. அதனுள் தமனிகளால் 50 மடங்கு வேகத்தில் இரத்த ஓட்டத்தை செலுத்தும் போதுதான் ஆண்கோரி நிமிர்ந்து விரைப்புத்தன்மை உண்டாகிறது. ஆண் உடல் உச்சக்கட்டத்துக்கு தயாரானவுடன் தசைகளில் இறுக்கம், குறிப்பாக இடுப்பு எலும்பில் ஏற்படும். அதன் பின் 30 வினாடிகள் முதல் 2 நிமிடங்கள் வரை ஆணின் உச்சக்கட்ட இன்பம் நீடிக்கும். இந்த கட்டத்தில் ஆணின் இதய துடிப்பு நிமிடத்துக்கு 150 முதல் 175 வரை அதிகரிக்கும். உச்சக்கட்டத்தின் இறுதி கட்டத்தில் தசை இறுக்கம் மற்றும் இதய படபடப்புக்கு பிறகு சிறுநீர் குழாயில் தயாராக தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் விந்து வெளியேற்ற பணி தொடங்கப்படுகிறது. உடனே நரம்புகள் மூலமாக மூளைக்கு இன்பக் குறியீடுகள் அனுப்பப்படுகின்றன. இந்த இன்பப் பரிமாற்றம் மற்றும் விந்து வெளியேற்றலுக்கு பிறகு ஆண் உறுப்பு அதன் விரைப்புத்தன்மையை இழக்கத் தொடங்குகிறது. இதன் பிறகு ஆண் தளர்வாகவோ சோம்பேறித்தனமாகவோ உணரலாம். பொதுவாக ஆண்கள் அடுத்த விரைப்புத்தன்மையை அடைவதற்கு ஒரு கால இடைவெளி தேவை. 20களில் இருக்கிற இளைஞனால் 15 நிமிடங்களிலேயே அடுத்த விரைப்புத்தன்மையை அடைய முடியும். முதிய ஆண்களுக்கு இது 10 முதல் 20 மணி நேரம் வரை கூட ஆகலாம். உலக அளவில் சராசரி மறுவிரைப்பு காலம் என்பது 30 மணி நேரம் என கணக்கிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் உளவியல் காரணிகளே ஆணின் உச்சக்கட்டத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. இதற்கான பிரதான காரணங்கள்: ஓர் அதிர்ச்சிகரமான சம்பவம், கட்டுப்பாடற்ற வளர்ப்பு முறை அல்லது வளர்ப்பு முறை பாதிப்பு, உடலுறவு முறைகளில் ஏற்படும் குழப்பம், நரம்பியல் அல்லது இதய பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், நரம்பு சார்ந்த அறுவை சிகிச்சைகள் போன்றவை ஆணின் உச்சக்கட்டத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. உச்சக்கட்டத்தை அடைவதிலோ விரைப்புத்தன்மை ஏற்படுவதிலோ பிரச்சனைகள் இருந்தால் குறுகிய கால தீர்வாக வைப்ரேட்டர் அல்லது பாலியல் பொம்மையை பயன்படுத்தி ஆண் உறுப்பை தூண்டலாம். எனினும் நீண்டகால நோக்கில் நிலையான மாற்றங்களை அடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளோ செக்ஸ் தெரபியோ தேவைப்படலாம். செக்ஸ் தெரபியை இணையோடு இணைந்து பதற்றம் இல்லாமல் செய்யும் போது இன்பம் அதிகமாகிவிடும்.